இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து இன்னமும் கோமாவே தான் இருக்காரு. அப்படியே டென்ஷனாக இருக்காரு. அர்ச்சனை பேச ட்ரை பண்ணுறாங்க, இருந்தாலும் கோமா தான் இருக்காரு. இங்கிட்டு சந்தியா வந்து சரவணன் வந்து ஊருக்கு போயிட்டாரு அப்படின்றதுனால அதை நினச்சிட்டே இருக்காங்க. அவர் ஃபோட்டோலாம் ஃபோனில் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் இல்லை அந்த ரூம் வந்து நல்லாவே இல்லை, எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது, உங்களுக்கு என் ஞாபகமே வரலையா, நீங்கள் ஒரு டைம் கூட எனக்கு ஃபோன் போடவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் அந்த சீல்டுலாம் எடுத்து பார்க்குறாங்க, அவங்க வாங்கின சீல்டு, சமையலுக்கு வாங்கின சீல்டை நினச்சி பார்த்துட்டு, நீங்கள் தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, நம்ம தான் நல்ல பேர்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாடியில் பார்வதி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சரி நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பண்ண தப்புனால தான் சரவணனுக்கு சந்தியா அன்னைக்கு இப்போ செந்தில் அன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை, இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த விக்கியோட இருந்த ஃபோட்டோலாம் வந்து விக்கி வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எடுத்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறப்ப விக்கி வந்து ஃபோன் போட்டுறான். ஃபோன் ஆட்டோமேட்டிக் விக்கி அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. விக்கி இருந்துட்டு என்ன பார்வதி குரலெல்லாம் நடுங்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபோட்டோ பார்த்து என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீனா அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணுறக்கு நீ ரெடி ஆகிட்ட போல அப்படின்னு விக்கி கேட்குறான். ஆமாம், உன் மேலே அதுக்கெலாம் நீ தகுதியே இல்லை சொல்கிறான். அதெல்லாம் விடு, நாளைக்கு வந்து நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்து வரணும், வரலேன்னு வச்சுக்க, அதுக்கு போனஸே இப்போ அனுப்புகிற ஃபோட்டோ எல்லாம் அந்த மாப்பிள்ளைக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றான். அப்புறம் பார்வதி அழுதுகிட்டே சந்தியாட்ட வராங்க. சந்தியா அண்ணி அப்படின்னு என்ன அப்படின் கேட்குறாங்க. என்ன விக்கி ஏதாவது உனக்கு பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அண்ணின்னு சொல்லிவிட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாம் ஃபோட்டோ அனுப்புனது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ பார்வதி இப்படி பண்ணி வச்சுருக்கேயே அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. சரி விடு அப்படின்றாங்க. இல்லை நான் போய் செத்து போகிறேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. நீ மொதல் பண்ண தப்பை விட இப்போ பண்ணுற தப்பு தான் பெரிய தப்பு, நான் சொல்கிறபடி கேளு, நீ நாளைக்கு எங்கே வர சொல்கிறீங்களோ அங்கே வரேன், எத்தனை மணிக்கு என்ன நீ மெசேஜ் போடு, நம்ம போவோம், நீ இல்லை நீ வேணாம், நீ அண்ணனும் இல்லை வேணாம் தப்பாக போயிடும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ மெசேஜ் போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போனதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.